சார்பு என்றால் என்ன? ஏ மற்றும் பி என்பன இரு வெற்றற்ற கணங்கள் எனில் ஏயிலிருந்து பிக்கு ஒரு சார்பு எனப்படுவது ஏ என்ற கணத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் பி என்னும் கணத்தில் உள்ள ஒரே ஒரு உறுப்போடு தொடர்பு கொள்வதாகும். எடுத்துக்காட்டாக, கணம் ஏ மதிப்பகம் எனவும் அதன் உறுப்புகள் 2, 4, 5, 7. கணம் பி துணை மதிப்பகம் எனவும் அதன் உறுப்புகள் 1, 3, 9, 6, 8, 10 எனில் ஏயிலிருந்து பிக்கு உள்ள ஒரு சார்பை எஃப் என்பது ஏயிலிருந்து பிக்கு என்று குறிப்பிடுவோம். மேலும் 2 நிழலுறு 3, 4 நிழலுறு 6, 5 நிழலுறு 9, 7 நிழலுறு 8, அதாவது மதிப்பகம் ஏயில் உள்ள உறுப்புகள் அனைத்தும் பியின் ஒரே ஒரு உறுப்போடு தொடர்பு கொண்டுள்ளதால் இது சார்பு ஆகும். எஃப்இன் அனைத்து நிழலுறுக்களையும் கொண்ட கணமானது எஃப்இன் வீச்சகம் என்று அழைக்கப்படும். எனவே வீச்சகம் இஸ் ஈக்வல் டு கணம் 3, 9, 6, 8 ஆகும். சார்பின் வரையறையானது 1837 ஆண்டில் பீட்டர் டிரிச்லெட் என்ற ஜெர்மனியரால் கண்டறியப்பட்டது. சார்பு ஆகுமா? படம் 1 கணம் ஈயின் உறுப்புகள் 5, 6, 7, 8, 9. கணம் எஃப்இன் உறுப்புகள் 4, 3, 1, 2, 5 எனில் 5 நிழலுறு 4 மற்றும் 3, 6 நிழலுறு 5, 7 நிழலுறு 1, 8 நிழலுறு 5, 9 நிழலுறு 2. மதிப்பகம் 5 இரு நிழலுறுக்கள் உள்ளதால் இது சார்பு ஆகாது. படம் 2 சியின் உறுப்புகள் 10, 15, 20, 25, 30. பியின் உறுப்புகள் 2, 3, 4, 5, 6. மேலும் 15 நிழலுறு 2, 20 நிழலுறு 4, 25 நிழலுறு 6, 30 நிழலுறு 5. இங்கு கணம் சியின் உறுப்பு 10 நிழலுறு டியில் இல்லாததால் இது சார்பு ஆகாது. சார்புகளின் வகைகள்: 1, 1:1 சார்பு; 2, மேல் சார்பு; 3, 1:1 மற்றும் மேல் சார்பு; 4, மாறிலிச்சார்பு; 5, சமணிச்சார்பு. 1:1 சார்பு எஃப் என்பது ஏயிலிருந்து பிக்கு ஒரு சார்பு எனில் ஏயின் வெவ்வேறான உறுப்புகளை பியில் உள்ள வெவ்வேறான உறுப்புகளுடன் எஃப் ஆனது தொடர்பு படுத்துமானால் எஃப் என்பது 1:1 சார்பு ஆகும். அதாவது ஏயில் உள்ள 1க்கு மேற்பட்ட உறுப்புகளின் நிழலுறுக்களாக பியின் எந்த ஒரு உறுப்பும் இருக்கக்கூடாது. மேலும் 1:1 சார்பு என்பது ஒரு புற சார்பு எனவும் அழைக்கப்படும். மேல் சார்பு எஃப் என்பது ஏயிலிருந்து பிக்கு ஒரு சார்பு எனில் பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஏயில் ஒரு முன்னொரு இருப்பின் எஃப் ஒரு மேல் சார்பு எனப்படும். இதன் வீச்சகம் என்பது கணம் பிக்கு சமம். மேல் சார்பை மேல் புற சார்பு எனவும் அழைக்கலாம். 1:1 மற்றும் மேல் சார்பு. சார்பு எஃப் என்பது 1:1 சார்பாகவும் மற்றும் மேல் சார்பாகவும் இருக்குமேயானால் எஃப் என்பது ஏயிலிருந்து பிக்கு 1:1 மற்றும் மேல் சார்பு எனப்படும், அல்லது இருபுற சார்பு என்றும் அழைக்கப்படும். அதாவது எஃப் என்பது ஏயிலிருந்து பிக்கு என்ற சார்பில் ஏயின் வெவ்வேறு உறுப்புகள் பியின் வெவ்வேறு உறுப்புகள்
உறுப்புகளோடு தொடர்பு படுத்தப்பட்டுள்ளதாலும் பியின் ஒவ்வொரு உறுப்பும் ஏயில் உள்ள ஒரு உறுப்பினை ஒரு முன்னுறு கொண்டுள்ளதாலும் எஃப் ஆனது ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மற்றும் மேல் சார்பு ஆகும். சார்பு எஃப் ஏயிலிருந்து பியுக்கு என்பது ஏயில் உள்ள எல்லா உறுப்புகளும் பியில் உள்ள ஒரே ஒரு உறுப்பினை நிழலுருவாக கொண்டால் அது மாறிலி சார்பு எனப்படும். மாறிலி சார்பின் வீச்சகம் ஒரு ஓருறுப்பு கணம் ஆகும். எடுத்துக்காட்டாக ஏயில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் 9 நிழலுருவாக உள்ளதால் இது மாறிலி சார்பு எனப்படும். வீச்சகம் இஸ் ஈக்வல் டு கணம் 9. சமணி சார்பு ஏ ஒரு வெற்றற்ற கணம் எனில் சமணி சார்பில் ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் அதனுடனேயே தொடர்பு கொண்டிருக்கும். எஃப் எனப்படுவது ஏயிலிருந்து ஏக்கு தொடர்பு கொண்டிருப்பது சமணி சார்பு எனப்படும். அதாவது கணம் ஏயின் முன்னுருவும் நிழலுருவும் சமம் எனில் இது சமணி சார்பு எனப்படும்.